வணக்கம் மக்களே இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு கலிஃபோர்னியா டூர் தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் என்னென்ன சிட்டிஸ்லாம் கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ ஓவராலாக ஒரு செவன் டேஸ் ட்ரிப் அடித்தோம் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோனியில் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் போயிருந்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பேப்ஸ் மந்திர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ட் டெம்பிள் மாதிரி இருந்துச்சு ஆனால் டெம்பிள் வந்து சம்மர் சூப்பராக அவ்வளோ வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகாக இருந்துச்சு யூஎஸில் இவ்வளோ வேலைப்பாடுகள் கொண்டு கோயில் இருக்குன்னா இது நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ இந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த டெம்பிளோட இன்டீரியரில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் வெறும் எக்ஸ்டீரியர் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்டீரியரே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த டெம்பிளில் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது குட்டி குட்டி ரமடா வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி மேரேஜ் இல்லை குழந்தைங்களுக்கு நேமிங் செரிமணி அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணோன்னா அதுக்கு சின்ன சின்னதா ஒரு ஹால் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஹால் மாதிரி கொடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியா இருக்குது ஸோ நம்ம கேன்டீனில் போய் ஃபுட் வேணும் அப்படின்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் பேஸ்ட் ஃபுட் தான் அங்கே கிடைக்குது அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸும் இருக்குது நம்ம வீட்டில் சாப்பிட்ற இந்த முறுக்கு எல்லடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் அந்த டேஸ்ட் அந்த ஸ்வீட் அண்ட் காரம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு இந்த மந்திரி உள்ளார சின்னதாக ஒரு கடையும் இருந்துச்சு நம்ம ஊருடைய கைவினைப் பொருட்கள் அதாவது சாமி சிலைகள் அதுக்கப்புறம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து சின்னதாக ஒரு கிருஷ்ணர் சிலையை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் இந்த கோவிலில் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகூர் டெம்பிள் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கோவில் மாதிரியே இருக்கும் இது வந்து கட்டி பல வருஷங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில் கட்டி அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் படத்தில் இந்த கோவில் வந்து காட்டியிருப்பாங்க ஸோ கோவிலில் தான் நடிகை பானுபிரியா கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலோட மெயின் சாமி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார வந்து ஈஸ்வரர் விநாயகர் அவங்களுக்கு எல்லாருக்குமே செல்ல வச்சுருந்தாங்க ஸோ கோவிலில் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி பேக்கர்ஸ் ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தோம் ஸோ அன்றைக்கி நைட் ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் நெக்ஸ்ட்டு சிட்டி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ மறுநாள் காலையில் அந்த ஹோட்டலில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்குறோம் பேர்ஸ் ப்ரெட்டு மஃபின்ஸு அதுக்கப்புறமேட்டு மில்லு வேஃபல்ஸு அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிள் எக்கு ஹேஷ் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க இதில் நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பேக்கர்ஸ் ஃபீல்டிலேருந்து சானோசே தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதனோட ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டக்க வந்துச்சு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் அவங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளம்பணும் ஸோ அப்பா அம்மா ஃபஸ்ட்டு டைம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை தான் கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன் ஒன்றா படித்து ஒரே ஊரில் வளர்ந்தவங்க தான் ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸ் நாங்கள் ரெண்டு பேருமே இதோட டே டூ ட்ரிப்ல நாங்கள் ஜஸ்ட் டிராவல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் டே த்ரீ நாங்க போனது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்ஓ சேனோசே டு எஸ்எஃப்ஓ வந்து அரௌண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டக்க வந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கேட் பிரிட்ஜு ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங்ல தான் இருக்கும் இதனோட நடுவில் வந்து தூண்லாம் நிறைய கட்டியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இதனோட ஹேங்கிங்ல தான் இந்த பிரிட்ஜு வந்து ஸ்டேபிளா இருக்கு இது ஒன் ஆஃப் த மாடர்ன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பழமையான பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ்ஜோட டிப்பு வந்து எல்லா சமயமும் நம்மனால பார்க்க முடியாது ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் கவர் ஆயிருக்கும் அப்புறம் இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பெசிபிக் ஓஷனும் இந்த சான் ஃப்ரான்செஸ்கோவு பே ஏரியாவும் கனெக்ட் பண்ற அளவுக்கு அரௌண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு சைட் வைஸ்ல இருந்து பார்க்கறது இந்த பிரிட்ஜில் இன்னொரு ஒரு நம்ம தமிழ் ஆளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமீரா ரெட்டியும் சூர்யாவும் நடித்த வாரணம் ஆயிரம் படத்தில் அவர் சமீரா ரெட்டி வந்து சூர்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ரொபோசல் சீன் வந்து இந்த பிரிட்ஜுக்கு இன்னொரு ஒரு வியூ இருந்து தான் எடுத்திருப்பாங்க அந்த வியூ பாயிண்ட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு டனல் மாதிரி போகுது இந்த டனலை க்ராஸ் பண்ணி அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் அந்த பிக்சர் வந்து எங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த இன்னொரு வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல இருந்து தான் வந்து சமீரா ரெட்டி வந்து சூர்யாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜோடைய எல்லா வியூ பாயிண்ட்ஸும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் க வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இது வந்து ஒரு ஓப்பன் பிள பேலஸ் மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல உங்கள் ஓப்பன் ஏரியாலே உட்காந்து நாங்கள் கொண்டு போன லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பேலஸை வந்து சும்மா அப்படியே வெளிப்புறமாக இருந்து சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா கிரெடலி ஸ்கொயரு இந்த கிரடி ஸ்கொயர் வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தது வந்து இப்போ ஒரு ரீட்டைல் ஷாப்பிங் சென்டராக மாறி இருக்கிறது வந்து இதுக்கு ஒரு தனி சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரடல்லி சாக்லேட்டுடைய அந்த ஃபேமஸ் சாக்லேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த கடை இருந்துச்சு அண்டு அது சுற்றி வந்து குட்டி குட்டி இந்த ஷாப்பிங் சென்டர்ஸ் மாதிரி சின்ன சின்ன கடைங்களாக இருந்துச்சு இது வந்து சாக்லேட் மேக் பண்ணுற அந்த சாக்லேட் அரைக்கிற மிஷின் அந்த காலத்தில் இப்படி தான் மேனுவலாக அரைச்சிருப்பாங்க போல இருக்குது நாங்க எவ்வளவு அதுக்கு அசைக்க ட்ரை பண்ணோம் எங்களால அசைக்கவே முடியல நெக்ஸ்ட் நாங்கள் போனது வந்து லம்பாத் ஸ்ட்ரீட் இந்த கிரெட்டலி ஸ்கொயர் லம்பாத் ஸ்ட்ரீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் மைல் டூ மைல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த லம்பார்ட் ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு தெருவு இருக்கும் இல்லையா நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி ஒரு தெருவு தான் ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மொத்தம் எட்டு ஹேர்பின் பெண்டு மாதிரி கர்வ்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த ஸ்ட்ரீட்டை இந்த மாதிரி டிசைன் பண்ணாங்கன்னா இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் நம்ம நடக்கிறதுக்கோ கார்லெலாம் போயிட்டு வர்றதுக்கோ வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இந்த தெருவை டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி குருக்கெடா ஹேர் பெண்ட் பெண்ட் மாதிரி போட்டு பண்ணால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றதுனால அந்த ஸ்ட்ரீட்டை வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே ஆயிடுச்சு பட் ஆனால் அது எல்லாமே ப்ரைவேட் ரெசிடென்ஷியல்ஸ் இருக்கிற ஏரியா தான் இது அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பியர் தேர்ட்டி நைன் பியர் தேர்ட்டி நைனில் ஆஸ் யூஷுவல் கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் விளையாடணும் அதுக்கப்புறமேட்டு க்ளாம் ஷோல்டர் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸு அந்த சூப் குடிச்சாங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் கொஞ்சம் இருந்துச்சாங்க ஷாப்பிங் சென்டரில் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒன்று இந்த தடவை நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேமோ ரோபோட் டாக்ஸி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எங்கே பார்த்தாலும் எஸ்எஃப்ஓவில் அந்த டாக்ஸி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் டாக்ஸியில் அதாவது ரோபோ டாக்ஸியில் போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுறப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன் இந்த வ்ளாக் இதோடு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டினையும் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்